தமிழ் சினிமாவில் கரகாட்டக்காரன் படம் மூலமாக நடிகர் ராமராஜனும் உயிருள்ளவரை உஷா படம் மூலமாக நடிகை நளினியும் ரசிகர்கள் மத்தியில் தங்களுக்கென தனியிடம் பிடித்தவர்கள். பின்னாளில் இவர்கள் இருவரும் திருமணம் செய்து கொண்டதும் பின்னர் இவர்கள் விவாகரத்து செய்ததும் நடந்து முடிந்த கதை. இந்நிலையில் 14 ஆண்டுகளுக்கு பிறகு தனது விவாகரத்து வாழ்க்கை குறித்து நடிகை நளினி பிரபல யூடியூப் சேனல் ஒன்றுக்கு மனம் திறந்து பேட்டி அளித்துள்ளார். அதில் அவர் கூறியிருப்பதாவது, எனது கணவரை விட்டு பிரியும் பொழுது இதற்கு மேலும் என்னால் வாழ முடியும் என்று நான் நினைத்து பார்க்கவில்லை. நான் சாவதற்கான எல்லா முடிவும் எடுத்துவிட்டேன். சாக வேண்டும் என்று நினைக்கும் பொழுது என்னுடைய 2 குழந்தைகளையும் கையோடு அழைத்து சென்று விட வேண்டும் என்றுதான் நினைத்திருந்தேன். அவரை விட்டு பிரிந்து வாழ நான் ஒருபோதும் நினைத்ததில்லை. என்னுடைய வாழ்க்கையில் நான் மிகவும் ஆசை ஆசையாக சந்தோஷப்பட்டு செய்து கொண்டது என்னுடைய திருமணம்தான். நான் வாழ்ந்த ஒவ்வொரு நிமிடமும் எனக்கு எவ்வளவோ கெட்ட விஷயங்கள் நடந்தாலும் கூட நான் நல்ல விஷயங்களை மட்டுமே எடுத்துக்கொண்டு 14 வருடங்கள் அவருடன் வாழ்ந்தேன். ஆனால் என்னுடைய கணவர் விவாகரத்து கேட்டார். அந்த விவாகரத்து எனக்கு மகளிர் தினத்தன்று கிடைத்தது. என்னுடைய வாழ்க்கையின் மகளிர் தினத்தினை மறக்க முடியாது. என்னுடைய நிலை எந்த ஒரு பெண்ணுக்கும் வரவே கூடாது என்று நினைத்திருந்தேன். என்ன கஷ்டமாக இருந்தாலும் ஒருவருடன் தான் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற தீர்க்கமான முடிவில் நான் இருந்தேன். நான் மதுரைக்கார பெண், எனவே என் முடிவுகளில் நான் தைரியமாகத்தான் இருப்பேன். இன்னொருவருடன் வாழ வேண்டும் என்று நான் நினைத்து பார்த்ததே கிடையாது. அவர் இல்லாமல் நான் வாழ்ந்து என்ன பிரயோஜனம் என்றுதான் நினைத்துக் கொண்டிருந்தேன். அதனால்தான் நான் தற்கொலை முடிவுக்கு வந்தேன். ஆனால் தற்போது அவர் முன்னால் தலைநிமிர்ந்து நடந்து கொண்டிருக்கிறேன். இதற்கு காரணம் கிருஷ்ணதாசி என்ற தொலைக்காட்சி சீரியல் தான். நான் தற்கொலை முடிவெடுத்த போது கிருஷ்ணதாசி தொடரில் நடிப்பதற்காக வாய்ப்பு வந்தது. உண்மையில் எனக்கு அப்போது சின்னத்திரைக்கு வர வேண்டும் என்ற எண்ணம் இல்லை. ஆனால் அந்த படக்குழுவினர் என் மனநிலையை மாற்றினார்கள். கிருஷ்ணதாசி சீரியலில் இடம்பெற்ற மனோன்மணி கேரக்டர் தான் என்னை தைரியமாக வாழ வைத்தது. நான் பெரிய திரையை விட சின்ன திரையை மிக அதிகமாக நேசிக்கிறேன். சின்ன திரையால் தான் நான் உயிர் வாழ்கிறேன் என அவர் தெரிவித்துள்ளார்.